தேவையான விளக்கு, சொப்பு ஜாமான், குழந்தைங்களுக்கு விளையாடுறது, இந்த மாதிரியும் நீங்க மேக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ஷோகேஸ் டெக்கரேஷன் ஐட்டம்ஸும் நீங்க மேக் பண்ணலாம். பிளஸ் நிறைய உங்களுக்கு கிரியேட்டிவ் சைடில் உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு விளக்கு செஞ்சுருக்கேன். ஸோ ஒன்று வந்து பெயிண்ட் பண்ணாமல் இன்னொன்று பெயிண்ட் பண்ணிவிட்டு இது வந்து இந்த நைட் வெயிட் பண்ணணும். ஆல்ரெடி கொடுத்த ரெண்டு கிளே டாப்ஸில் வந்து ஒன்று நான் ஃபினிஷே பண்ணிட்டேன். ஸோ செம்மையாக இருக்குது, சீரியஸாக டிசைன் வந்து எனக்கே என்ன நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. நான் இந்த அளவு பண்றேனா அப்படின்ற மாதிரி ஐயோ அப்பப்பா இருந்தது. ஜென்ரலா ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி வெளியில நிறைய காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் வித்துட்டு இருக்காங்க. இதை நம்ம கத்துக்கிறது மூலமா நம்மளே வீட்டில் நம்மளுக்கு தேவையான ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் செஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான திங்ஸும் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஷாப், அதாவது நம்ம சேல், ஆன்லைன் சேல் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கற்றுட்டு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கிளியராகவும் கிளாரிட்டியாகவும் ஆன்லைன் மூலமாக சொல்லித்தராங்க. அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 8+2 கிளாஸஸ் உங்களுக்கு பெனிஃபிட் கிளாஸஸ், ஜூனியர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6+2 கிளாஸஸ் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க. இது யாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்னர்ஸ் என்கொயரி பண்ணுறவங்க மட்டும்தான் அந்த எக்ஸ்ட்ரா 2 கிளாஸஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க காஸ்ட்லேருந்து 20% டிஸ்கவுண்ட் நம்ம சாரா விஜய் சேனல் பார்ட்னர்ஸ்க்கு தரப்போகிறாங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வரக்கும் போல் நாங்கள் கொடுத்துருக்கோம், அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹே பார்ட்னர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ எதை பண்ணலாம் எதை பண்ணலாம்னு யோசிச்சு யோசிச்சு தலையை வலிச்சிருச்சு. ஸோ என்ன வீடியோ பண்ணான்னு கடைசியாக ஒரு பிளான் பண்ணி இதில் எங்கள் அம்மாவை, எங்கள் அத்தை, அதுக்கப்புறமேட்டு பிரசித்தியா, சகாயானா எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி சரஸை ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராங்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ என்னன்னு தெரியல, ஏன்னா எப்பயும் போல் நம்மளோட கேமரா ஹைட் பண்ணி அப்படிலாம் எடுக்கலை. அந்த சகாயானா வந்து வீடியோ பார்க்குற மாதிரி அவர் கையில் ஃபோனை கொடுத்துருக்கோம், கொடுத்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அந்த பைத்திய சரஸ் எத்தனை எவ்வளோ தூரம் கண்டுபிடிக்கிறது இல்லையானு எனக்கு தெரியல. இன்னைக்கு ப்ராங்க் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அந்த வீடியோ போகிறேன், இல்லைனாலும் போடுறேன், பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ப்ராங்க் நம்ம சேனலில் வரப்போது நம்ம ப்ராங்க் பண்ணலாமா? அடிக்கடி பண்ணுவோம், தெரியாமல் ப்ராங்க் ப்ராங்க் பண்ண போகலாமா? வாங்க ப்ராங்க்குள்ள போகலாம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சகாயா நான் ஃபோன் பார்க்குற மாதிரி செட் பண்ணி உட்கார வச்சாச்சு. எங்கள் அம்மா அங்கேருந்து கிச்சன்லேருந்து வந்து ப்ராங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, நானும் அப்படியே ஒன்று தெரியாத மாதிரி ஜாயின் பண்ணிக்குவேன். ஓகேவா? எப்படி வருதுன்னு பார்ப்போம், ஹோப்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன். போகாதே
எனக்கு வேற. நேற்றே பாருங்க, இந்த அம்மா வந்து சாமி கும்பிட போறதுக்கு 8 மணிக்கு தாளாடிட்டு இருக்க. சரசு எந்திரி, சரசு எந்திரி. என் நம்ப ஆராதே நான் பாத்துக்கணும். இப்ப பாத்து போல பிரியுமா, நாளைக்கு ஒரு வார்த்தை வரக்கூடாது இல்ல. சொன்னாங்க அமளி துமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னு இருக்கா. நீங்க சொல்றத நான் செஞ்சிட்டேன்னு இருக்கேன். ஒண்ணு குடித்தாங்க ஐயா, ஒண்ணு குடித்தாங்க ஐயா. தெரியாது குழம்பு வச்சு பிள்ளைய பாத்துக்க கஷ்டம். உனக்கு முதல் பிள்ளை கரெக்டா நீ பெற்றுக்கவே எங்க அம்மா வந்து பாத்து கொடுப்பாங்க. ரெண்டாவது பிள்ளை பெற்றுக்கவே எங்க அம்மா வந்து பாத்து கொடுப்பாங்க. நீ இப்படியே ஓபி அடிச்சுக்கிட்டே 2 வருஷம் கழிச்சு வச்சுக்கே அப்படி எங்க பாஸ் பேசி. அப்படி இல்ல, பிள்ளைக்கு என்ன பால காய்ச்சணும். போங்க போய் பிள்ளைய பார்த்து படிக்க வச்சு கிளம்பினாலும் சரிப்பட்டு கிளம்பலாம். அப்ப கூட பாவ பிள்ளைய பழைய உடம்பு சரியில்லாம நினைக்காதீங்க. நான் வந்து இங்க உங்க கூட இருக்கணும் என்ன பண்றது? 10 மணிக்கு தானே இருக்கீங்க? ஆமா.
அஞ்சான் படத்துக்கு 5 டிக்கெட் இருக்கு, வரியா? முகமணி படத்துக்கு 3 டிக்கெட் இருக்கு, அதுக்கு அது வரியா? வக்கீல் வண்டமுருகன் வாதாடுவார் ஐயா. வண்டமுருகன், தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ரஜினிய பாத்திருக்க, கமல பாத்திருக்க, இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. எப்படிமா இருந்துச்சு பிராங்க்? நல்லா வச்சு செஞ்சீங்களே. நான் வந்து நிஜமா சொல்றேன், பிரசித்தியா கூட ஹெட்ஃபோன் போட்டு எடுத்துட்டு இருந்தாலும் கரெக்டா தெரிஞ்சுக்கும் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சகனை விட்டு எடுப்பீங்க நான் நினைச்சே பார்க்கல. எங்க அம்மாவோட ஐடியா, எங்க அம்மா சூப்பர் ஐடியா சொன்னாங்க. எங்க அம்மா ஒரு சூப்பர் ஐடியா சொன்னாங்க, அதோட ஐடியா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஷோ, நான் மம்மி ஆனா வேற லெவல். நீங்க ஆனா ஒண்ணுமே நீங்க பண்ணல, நீங்க சிரிச்சுட்டே தான் இருந்தீங்க. எனக்கு உங்களை பார்த்தோன்னே எனக்கே வந்து பேசுறப்பே நடுவுல சிரிப்பாது. என்னடா இது, பொய் பித்தலாட்டம் பேசாத. நான் வந்து சிரிச்சாலும் நான் ரொம்ப சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். உனக்கு அலுவாச்சி வராதுன்னா நான் வந்து அப்படியே கண்டு பண்ணி நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு நார்மலா தான் தெரிஞ்சுது. பட் ஆனா பிராங்க்ன்னு சொல்றப்ப யோசிக்க தோணுது, ஓ இவரு அதனாலதான் சிரிச்சுட்டு இருந்தாரோ அப்படின்ட்டு. பிராங்க்ன்னு சொன்னா எல்லாத்தையும் யோசிக்க தான் வரும். யோசிக்கவே முடியல. மம்மி வேற லெவல்ல பண்றாங்க. எங்க இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு எனக்கே தெரியல. குடும்பமே 5000 ரூபாய்க்கு நடிக்க தெரியல. ஏன்னா உண்மையா நடிக்க தெரியாது மக்களான. எங்க அம்மா பிராங்க் பண்ணி முடிச்சு. ஆனா வந்து நான் பயந்துட்டேன் நிஜமானுமே. மம்மி கூட இவ்வளவு தூரம் இருந்துட்டு திடீர்னு வீட்டை விட்டு போனலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிஜம்னே நான் நம்பிட்டேன். மம்மி வந்து திடீர்னு கோவப்பட்டா அவங்க சம்மந்தம் எல்லாம் பேசுறது வழக்கம் தான். அது மாதிரி உங்களுக்கு ஏதோ திடீர்னு ப்ரெஷர் வேற. இப்போ அவங்களுக்கு ரீசெண்டா அப்படி உடம்பு சரியில்லாத இருந்தா அவங்களுக்கு ப்ரெஷர் ரொம்ப ஹை ஆயிடுச்சு. அதனால நான் நிஜம்னே நம்பிட்டேன். ரொம்ப நேரம் வந்து போராடி பார்த்தேன், ஐயோ இல்ல மம்மி நான் இங்கே இருக்கேன், நான் அப்படிலாம் இல்லை, நான் போகணும்லாம் நினைக்கலன்னா சொல்லி பார்த்தேன். ஆனால் என்னால முடியலப்பா. என்ன அழ வச்சிட்டீங்கல்ல, மக்களும் ஆசைப்பட்டாங்க ஒரு பிராங்க் பண்ணுங்க, பிராங்க் பண்ணுங்கன்னு. ஸோ அவங்களுக்காக பிராங்க் பண்ணி முடிச்சாச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வழக்கம் போல சந்திப்போம். இந்த பிராங்கே 6 மணி நாளைக்கு அப்புறம் பண்ணது, ஏன்னா அடிக்கடி பண்ணால் போர் அடிச்சு போயிடும், தெரிஞ்சு போயிடும்.
ஸோ மறுபடியும் எப்போ சான்ஸ் கிடைக்குன்னு தெரியல, தெரியல அன்றைக்கி நான் பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். லட்சுமி விஜய் சாரதி மசாலா மாஸ்டர், சரஸ்வதி, தேங்க்ஸ், தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்போம். தேங்க்யூ, லவ் யூ ஆல், சி யூ.